அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. வாராகி அம்மனுடைய பக்தர்களெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி வாராகி அம்மன் வழிபாடு குறித்து தான். ஒவ்வொரு மாதத்திலையும் ரெண்டு முறை பஞ்சமி திதி வருங்க. வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி அப்படின்னுட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள், கடன்கள், கவலைகள், நோய்கள் இதெல்லாம் நீங்கணும்னு தேய்பிறை பஞ்சமியிலையும், நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையான வீடு, வாகனம், பணம், பொருள், அந்தஸ்து இதெல்லாம் வேண்டும்னு வளர்பிறை பஞ்சமியிலையும் வாராகி அம்மன் முன்னாடி நம்ம கோரிக்கையை முன் வச்சோன்னா கட்டாயம் வந்து அதை அன்னை நிறைவேற்றி தருவாங்க. அதுவும் இந்த முறை வரக்கூடியது பார்த்திங்கன்னா நமக்கு நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி. அதனால் இந்த பஞ்சமி திதியானது ரொம்ப ரொம்ப விசேஷமானது, சக்தி வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். மற்ற பஞ்சமியில் நீங்கள் வழிபாடு செய்வதை காட்டிலும் இந்த பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் எளிமையான வழிபாடு செஞ்சீங்கனாலே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். முதல்ல இந்த மாதத்திற்குண்டான பஞ்சமி திதி எப்போ தொடங்குது, எப்போ முடியுது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7:23 அப்படிங்கும்போது பஞ்சமி திதி தொடங்குதுங்க. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8:06 அப்படிங்கும்போது முடியுது. அப்போது பஞ்சமி திதி வழிபாடை நம்ம எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறது அதிசக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுது. அப்படி பார்க்கும்போது நம்ம அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணிக்கிடையே உள்ள நேரத்தில் தான் வழிபாடு செய்யணும். ஒருவேளை சூழ்நிலை காரணமாக அந்த திங்கட்கிழமை நாளில் உங்களால் வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து, அதாவது அதிகாலை 4 மணியிலிருந்து காலை 8 மணிக்கிடையே உள்ள நேரத்தை பயன்படுத்தி வழிபாடு செய்யுங்க. அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ திங்கட்கிழமை நாளில் காலையிலே எழுந்து நேரமாக குளிச்சுட்டு வீடு பூஜை அறை எல்லாமே வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அன்னைக்கு வாராகி அம்மனுடைய திருவுருவ சிலை உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படிங்கும்போது பால், தயிர், மஞ்சள், குங்குமம், தேன், பன்னீர், சந்தனம் இது போன்ற 5 பொருட்களால் கட்டாயம் வந்து நீங்கள் அபிஷேகம் வந்து செய்யணும். படம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க அந்த படத்தை பன்னீர் தொட்டோ அல்லது தண்ணீர் தொட்டோ தூய்மைப்படுத்தி 5 எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கணும். எங்கள் வீட்டில் படமும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க புதிதாக ஒரு மண் அகல் விளக்கு வாங்கி அதை வாராகி அம்மனாக நினச்சி பஞ்சமி திதி தோறும் நீங்கள் ஏற்றி வரலாம். தினந்தோறுமே ஏற்றி வச்சிங்கனாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும். இல்லைன்னா குறைந்தபட்சம் வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி இந்த 2 நாட்கள்லையாவது நீங்கள் அந்த விளக்கை ஏற்றி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்படி பயன்படுத்துகிற இந்த விளக்கை நீங்கள் மற்ற வழிபாடுகளுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது. அதாவது மற்ற தெய்வத்துக்கு ஏற்றவும் இல்லையா தீபம், அந்த சமயத்தில் நீங்கள் இதை பயன்படுத்தாதீங்க. இந்த விளக்கே வந்து வாராகி அம்மன் தான், அதனால் அவங்களுக்காக மட்டும்தான் நம்ம இதை பயன்படுத்தணும். ஒருவேளை புதுசாக நீங்கள் அகல் விளக்கு வாங்குகிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா 5 முகம் கொண்ட அகல் விளக்கு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி அன்னைக்கு கண்டிப்பாக 5 சுடர் விட்டு எரியற மாதிரி தான் நான் தீபம் வந்து ஏற்ற சொல்லுவேன். அப்போ நீங்கள் 5 முகம் கொண்ட அகல் விளக்கு வாங்கிட்டீங்கன்னா அதில் நீங்கள் 5 திரி போட்டு ஈஸியாக வந்து ஏற்றலாம். இல்லைன்னா 1 முகம் இருக்கிறத வாங்கிட்டு தனித்தனியாக 5 அகல் விளக்கு வாங்கி நீங்கள் அதை வந்து பஞ்சமி அன்னைக்கு 5 முகமாக வந்து ஏற்றி வச்சுடுங்க. வாராகி அன்னைக்கு தீப சுடர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதனால் அந்த அன்னைக்கு எத்தனை தீபம் ஏற்றினாலும் நல்ல பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் குறைந்தபட்சம் 5வது ஏற்றதை நீங்கள் வழக்கமாக வச்சுட்டு வாங்க. அடுத்து நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். முள்ளங்கி, கேரட், பீட்ரூட், சக்கரவள்ளி கிழங்கு, குச்சி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு அப்படின்ட்டு எது வேண்டுமானாலும் நீங்கள் வைக்கலாம். இதை நீங்கள் பச்சையாகவும் வைக்கலாம், வேக வச்சும் வைக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். இவை தவிர பானகம் வந்து அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால் நீங்கள் அது வந்து வைங்க. மிளகு சேர்த்த வடை வைங்க. முழு உளுந்து, அதாவது கருப்பு உளுந்துனால வடை சுட்டிங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து வைக்கலாம். நவதானத்தில் செஞ்ச அடை வைக்கலாம், மிளகு சேர்த்த பொங்கல் வைக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம். இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியலன்னா ஒரு டம்ளர் பாலாவது வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இப்போ நீங்கள் அந்த அன்னைக்கு காலையில் எழுந்ததும் வாராகி அம்மன் படத்தையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஒரு பால் வச்சு நீங்கள் வந்து அந்த நாளை வந்து தொடங்குங்க. அதாவது விரதம் இருக்கிறதுனா நீங்கள் தாராளமாக இருங்க. மதிய உணவு வந்து எடுத்துக்காதீங்க, காலையிலையும் உணவு எடுத்துக்காதீங்க. இப்போ மாலை 6 மணிக்கு மேலே கும்பிடும்போது நான் சொன்ன இந்த நிவேதனங்கள் எல்லாம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். பூக்கள்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ, வாசம் மிகுந்த மல்லிகை பூ,
பூ, பன்னீர் ரோஜா இதெல்லாம் கொண்டு நீங்கள் அலங்காரம் வந்து செஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக சாயந்தரம் பண்ணிங்கன்னா கூட போதும். என்ன, மாலை நேரம் வழிபாடு செய்யும் போது இன்னொரு முறை வீடை வந்து பெருக்கி விட்டுட்டு குளிச்சுட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் பூஜை செய்யுங்க. இப்போ அம்மனுக்கு வந்து 5 முகம் விளக்கு ஏற்றி வச்சுடுங்க, நிவேதனம் செஞ்சு வச்சுடுங்க. தீபம் ஏற்றி வச்ச பிறகு ஊதுபத்தி சாம்பராணிங்கிறது எப்பவுமே ரெகுலராக வச்சிடணும். அதெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சிடுங்க. இப்போ இந்த நாளுக்குண்டான பணவரவிற்குண்டான பரிகாரம் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் பயன்படுத்துகிற ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க. இதை சுத்தம் பண்ணி அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. அடுத்தது கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் நெய்யும் மஞ்சளும் கலந்து ரெடி பண்ணி அச்சதையாக வந்து அதை மாற்றிக்கோங்க. ஏன்னா திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாள். அவருக்குரிய தானியம்னு பார்க்கும்போது அரிசி. அடுத்தது நெய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான பொருள். நெய்யினுடைய நறுமணமே வந்து பணவரவை அதிகப்படுத்தி தரும். அதுவும் இது பார்த்திங்கன்னா நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பெறை பஞ்சமிங்கிறதுனால நம்ம நெய் சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. அடுத்து மஞ்சள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உகந்தது, மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. இப்போ இது மூணும் சேர்த்து அச்சதையாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இது வந்து நம்மளுடைய வீட்டிற்கு 16 செல்வங்களையும் தேடி வர செய்யும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ அச்சதை ரெடி பண்ணி வச்சாச்சு இல்லையா. இப்போ இதுக்கு நடுவில் நீங்கள் வாராகிய மனுக்குன்னு 5 விளக்கு ஏற்றி வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு அகல் விளக்கு கூட இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நாங்கள் இன்னுமே ஒரு தீபம் எக்ஸ்ட்ரா ஏற்றுறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக ஒரு அகல் விளக்கில் நல்ல நெய் ஊற்றி மஞ்சள் நிற பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் அந்த தீபத்தை வந்து ஏற்றி வைங்க. விளக்கை சுற்றிலும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மல்லிகை பூவோ சாமந்தி பூவோ வந்துட்டு நீங்கள் வைங்க. அடுத்து மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் ஓம் வாராகி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி 27 முறையோ 108 முறையோ வந்துட்டு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க. இல்லைன்னா அன்னைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஓம் சிவாயை நமக அப்படிங்கிற வாராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான மந்திரத்தை நீங்கள் 27 முறையோ 108 முறையோ சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா திங்கட்கிழமை வர்றதுனால திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய நாள், சிவபெருமானுக்கு உரிய நாள். இப்போ கரெக்டாக நம்மளுக்கு சிவாயை நமக அப்படிங்கும்போது சிவபத்தினி அப்படிங்கிற மாதிரி வருது. ஏன்னா லலிதாம்பிகையோடைய மறு அம்சம் தான் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வாராகி அன்னையை வந்து சொல்லலாம். அதனால இந்த நாமத்தை நீங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். மேலும் மாதுளை முத்துக்களாலையும் நீங்கள் அர்ச்சனை செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி அர்ச்சனை செஞ்ச மஞ்சள் குங்குமத்தை நீங்கள் தனியாக எடுத்து ஒரு டப்பாவில் சேர்த்து வச்சுட்டு தினந்தோறும் நெத்தியில் இட்டுட்டு வர்றது, குழந்தைங்களுக்கு இடுவது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மேலும் பெண்கள் இதை இடும்போது தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் வந்து கிடைக்கும். இப்படி மந்திரங்கள் எல்லாம் சொன்ன பிறகு இப்போ இந்த தீபத்தை பார்த்த மாதிரி உங்களுடைய கோரிக்கையை வந்து நீங்கள் முன்வைங்க. இந்த நாளில் நீங்கள் எனக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது, இத்தனை கஷ்டம் இருக்குது, இவ்வளவு எதிரி தொல்லை இருக்குது அப்படின்ட்டுலாம் நீ எப்போதுமே சொல்லவே கூடாது. என்றைக்குமே வளர்பிறை நாட்களில் நமக்கு எது தேவையோ, எது இருந்தால் நம்மளுடைய பிரச்சனை தீருமோ அதை தான் வந்து நம்ம வேண்டும்னு சொல்லி கேட்கணும். இப்போ கடன் பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கும்போது பணம் வேண்டும்னு சொல்லி வேண்டணும். நோய் தீரணும்னா ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டணும். இது போல் அந்த பிரச்சனை தீர்வதற்காக நம்ம பாசிட்டிவாக வந்து வேண்டணும். இந்த மாதிரி தீபச்சோடரை பார்த்து நீங்கள் வேண்டும் போதே கட்டாயம் வந்து அந்த தீபச்சோடரில் வாராகி அன்னை வந்து உங்களுக்கு காட்சி தருவாங்க, கண்டிப்பாக வந்து தருவாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி மனமுருக பிரார்த்தனை பண்ண பிறகு நீங்கள் கற்பூர ஆரத்தி எல்லாம் காட்டிட்டு அங்கே வச்சிருக்கிற நிவேதனத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் வீட்டில் என்ன சைவ சமையல் செஞ்சுருக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு முறை சொல்கிறேன், விரதம் வந்து அவசியம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒன்றும் கட்டாயம் கிடையாது, உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து தான். விரதம் இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இருங்க. இல்லைன்னா வந்துட்டு உணவு எடுத்துக்கிட்டே முழு மனதோட வாராகி அம்மனை கும்பிடுங்க, நல்ல பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உன்னதமான உண்மையான அன்பை தான் பார்ப்பாங்களே வழிய, நீங்கள் உங்களை வருத்திக்கிட்டு செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டுலாம் அன்னை வந்து சொல்லவே மாட்டாங்க. அதனால் விரதம் வந்து உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இந்த விளக்கு வந்து நெய்யெல்லாம் தீந்து குளிரும் சமயத்தில் ஒரு பூவின் காம்பை வச்சு நீங்கள் குளிர வச்சுடுங்க. இப்போ இதில் நீங்கள் அச்சதை ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த அச்சதையில் கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு உங்களுடைய அரிசி டப்பாக்குள்ளே வந்து போட்டு வச்சுடுங்க. இதன் மூலமாக நமக்கு நல்ல ஒரு தானிய வளம் வந்து பெருகும். அடுத்து கொஞ்சம் அரிசியை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வந்து போட்டு வைங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். அடுத்து கொஞ்சம் அரிசியை எடுத்து நீங்கள் எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ வந்துட்டு உணவாக கொடுங்க. இதன் மூலமாக உங்களுடைய கர்ம வினைகள் மற்றும் பாவங்கள் வந்து தீரும். இந்த முறை வரக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமியானது அதிசக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களோட நான் பேச வேண்டியிருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், தெளிவுபடுத்துகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.